அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி வந்து மழைக்காலங்களில் ஓட்ட முடியுமா, ஓட்டினா சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற நிறைய பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன சந்தேகிக்கிறீங்கன்னா, ஃபுட் டெலிவரினா ஓகே ஓட்டலாம் பிரச்சனை இல்லை, பைக் டாக்ஸி ஓட்டலாமா, ஓட்டினா சம்பாதிக்க முடியுமா, போர்ட்டர் அந்த மாதிரி நிறுவனங்கள் ஓட்ட முடியுமான்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். மழைக்காலங்களில் நீங்கள் வண்டி ஓட்டுறதை பற்றி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட் டெலிவரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாராளமாக நீங்கள் மழைக்காலங்களில் ஓட்டுறாங்க, நிறைய பேர் ஓட்டிகிட்டா இருக்காங்க, கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் ஆனால் ஒர்க் பண்ணலாம், ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் பைக் டாக்ஸியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் டெலிவரி பற்றி இன்னொரு வீடியோ நல்லா தெளிவாக பார்ப்போம். இப்போ பைக் டாக்ஸியை மட்டும் தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். பைக் டாக்ஸியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்களில் ஆர்டர்ஸ் வரும், வந்து ரொம்ப ரேர். கிட்டத்தட்ட ஒரு நார்மல் டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆர்டர் வந்துச்சுன்னா, மழை காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆர்டர் 5 ஆர்டர் அப்படி தான் அசைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மலையில் நனைஞ்சிக்கிட்டே பைக்கில் ரைட் பண்ண லைக் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை ரொம்ப மழை, இந்த இப்போ நேற்று முந்தானத்துலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் விடாமல் மழை பெஞ்சிக்கி இருந்துச்சு. அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும்போது ஆர்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. எந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கனெக்டு, ஊபர் கனெக்டு, அதே மாதிரி C2C அந்த மாதிரி ஒரு பொருள் இருந்து நேரத்தை கொண்டு போய் சேர்க்குறது, ராபிட்டோவில் இருக்குது, அதே மாதிரி ஊபரில் இருக்குது, அந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் அதில் அசைன் ஆகுதே தவிர பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது. அப்படி ஆர்டர் அசைன் ஆனாலும் மழை அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு கஸ்டமரே கேன்சல் பண்ணுறாங்க லொக்கேஷன் போகிறதுக்குள்ளே. ஸோ நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, மழைக்காலங்களில் பைக்கில் ஆள் உட்காந்துருப்பாங்க, நான் வண்டி ஓட்டிட்டு போகலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ரேர் தான். ஒரு சிலர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னா பைக் டாக்ஸி சூஸ் பண்ணி சீக்கிரம் போகிறதுக்கானே பைக் டாக்ஸி சூஸ் பண்ணி ரெயின் கோட்டை போட்டு வருவாங்க, அது ரேர் தான். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 100%க்கு 20% தான் வருவாங்க, 80% வர மாட்டாங்க மழைக்காலங்களில். மழைக்காலங்களில் இந்த ஜாப்பை நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக அந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த போர்ட்டர், விஃபாஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ போர்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் ரொம்ப நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரே ஆர்டரில் 300 ரூபா 250 ரூபா 150 ரூபா அப்படின்னு சொல்லி ஆர்டர் வரும். போர்ட்டல் நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் எல்லாத்துக்கும் ஆர்டர் அசைன் பண்ணுவாங்க. யார் முதல் கிளிக் பண்ணி எடுத்து உள்ள போகிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர்ன்றப்ப உங்களுக்கு ஆர்டர் வந்து, நீங்கள் நியர்பையில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க சரௌண்டிங்கில் ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அசைன் ஆகும். ஸோ அதனால் அந்த மழைக்காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பார்சல் டெலிவரிஸ் வந்து கஸ்டமர் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இப்போ பைக் டாக்ஸி ஓட்டும்போது நீங்கள் போர்ட்டரையும் சேர்த்து ஓட்டணும். இப்போ பைக் டாக்ஸி லொக்கேஷனில் போய் நிற்கிறீங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் போர்ட்டரையும் ஆன் பண்ணி ஓட்டணும். அப்படின்றப்போ உங்களுக்கு ஆர்டர் வருது, உங்களுக்கு ஓகே நீங்கள் அந்த ஆர்டர் எடுக்கலாம்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் நியர்பை அவங்க பிக்கப் காட்டிடுவாங்க, ட்ராப்பும் காமிட்டிடுவாங்க, எந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுக்கலாம், இல்லைனா இல்லாமல் இருக்கலாம். ஏன் நான் வந்து மழைக்காலங்களில் இதை நான் பயன்படுத்துகிற சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மழை இல்லாத காலங்களில் நீங்கள் ராபிட்டோ, ஓலா, ஊபர் 3 பைக் டாக்ஸி மட்டுமே நீங்கள் ஓட்டிட்டு இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் மழைக்காலங்களில் அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் போர்ட்டரில் பண்ணலாம். ஏன்னா போர்ட்டர் வந்து நீங்கள் பைக் டாக்ஸியும் ஓட்டுங்க, போர்ட்டரும் ஓட்டுங்க. நீங்கள் பைக் டாக்ஸி மட்டும் மழைக்காலங்களை ஓட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா அந்த மழைக்காலங்களில் டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்த அடிக்கடி சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக இருக்க டிராஃபிக் பண்ண மாட்டாங்க, அந்த பிரச்சனையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலையில் வந்து குண்டும் குழியுமாக இருக்கும், நிறைய டிராஃபிக் நிறைய பிரச்சனை இருக்குது. மலையில் வந்து மழை நாளே பைக் டாக்ஸி ஓட்ட முடியாது தான். ஆனால் நீங்கள் மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஜாப் பண்ணணும்னா இந்த போர்ட்டர் மாதிரி நிறுவனங்களை, விஃபாஸ்ட் அந்த மாதிரி நிறுவனங்களை நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் வந்து எப்பயும் போல இருக்கும். ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது பைக் டாக்ஸிலேயே ஏர்ன் பண்ணிடலாம்ப்பா, பைக் டாக்ஸிலேயே ஏர்ன் பண்ணிடலாம்ப்பான்னு. நீங்கள் இதே மற்ற நாள்கள் மழை இல்லாத நாட்களில் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம், கஷ்டப்பட்டால் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் மழைக்காலங்களில் பைக் டாக்ஸியில் ஆர்டரே வராது, நீங்கள் நம்பி வீணாகாதீங்க. ஒரு நண்பர் இந்த அருமையான கேள்வி கேட்டிருந்தார். ஏன்னா இது வந்து இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா பைக் டாக்ஸி வந்து மழைக்காலங்களில் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேர் இருக்குது. தயவுசெய்து ஓட்டாதீங்க, ஓட்டினா ஆர்டரே வராது. சாலிடாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு முன்னாடி நார்மலாக ஒர்க் பண்ணி ஒரு 5 hours ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 400 ரூபா 450 ரூபா எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டைமிங் ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபா எடுப்பீங்க. ஸோ ஒர்க் பண்ணி வேஸ்ட்டு பெட்ரோலுக்கே போயிடும். வீடியோ பார்த்து